ini என்ன மீட்டிங் சார் இப்போ எங்க தலைமை கழக நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் சென்று ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாவட்டத்தில் நிர்வாகிகளை சந்திப்பு அவங்களுக்கு தேவைகள் அங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து அது சம்மந்தமாக இப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபர்தராக அதில் நாங்கள் என்ன தேவையோ அதை செய்வதற்கான மீட்டிங் தான் இது. ஏற்கனவே ஒரு 15 நாள் தமிழ்நாடு முழுவதும் இப்போ சண்முகவேல் அண்ணன் இருக்காருன்னா அவர் வேறு ரீஜனில் அவர் இருக்கிற ரீஜன் வேறு ரீஜன் போனாங்க, அவங்க ரீஜனுக்கு மகேந்திரனும் அவர் டிகே ஏர் போனாங்க. இது மாதிரி போய் அவங்க ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணி டெய்லி நாங்கள் மறுபடியும் அவங்கள அங்கே அனுப்புறது, அங்கே நிர்வாகிகள் காலியாக உள்ள இடங்களுக்கு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி பண்ணுறது, மற்ற அணிகளெல்லாம் நிர்வாகிகள் போடுறது, வேறு அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை என்னென்று பார்த்து அதெல்லாம் சரி செய்வது. அதுக்காக திமுக எலெக்ஷன் டைமில் நீட் ரத்து செய்வோம்னு ஒரு தேர்தல் அறிக்கை போட்டிருந்தாங்க. ஆமாம், அதுக்கிடையில் இப்போ நேற்று முன்தினம் தேநீர் விருந்த ரத்து செய்திருக்கிறாங்க திமுக உட்பட அவருடைய கூட்டணி கட்சிகள், ரெண்டு கட்சிகள் மட்டும் கலந்துருக்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து முதல்ல திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரே கையெழுத்தில் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி சொத்து வரியை 150% உயர்த்திருக்காங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் கிளியராக சொல்லியிருக்காங்க, இப்பொழுது கொரோனா பேரிடர்னால் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு இருக்குது, மீண்டும் பொருளாதாரம் மேம்பட்டு மக்கள் சரியான நிலைக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் சொத்து வரியை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 150% ஏதோ வரியை ஏற்றணும், அதுக்காக ஒரு 10% 20% மக்கள் ஏற்றுக்கொள்கிற மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஏற்றிருந்தால் ரைட்டு. அதை அவங்க கூட்டணி கட்சிகள் எதற்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட்டு அமைதியாக இருக்காங்க, காங்கிரஸ் இன்னும் அதை ஆதரித்தே பேசுகிறாங்க. இது மக்களை பாதிக்கிற விஷயம் இல்லையா? அது மாதிரி அவங்க திமுக அமைச்சர் திரு கண்ணப்பன் ஒரு பட்டியலின அதிகாரியை தரக்குறைவாக பேசினதாக தகவல்கள் வந்து அவங்களே அதுக்காக தான் அமைச்சரவையிலேருந்து மாற்றிருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க. அது எந்த பொறுப்பு பேக்வர்ட் கிளாஸஸ் இதுக்கு போய் போட்டிருக்காங்க. திரு திருமாவளவன் எதற்கெடுத்தாலும் குரல் கொடுப்பார் சகோதரர், அதில் ஒன்றும் பேசவே மாட்டுறாங்க. அவங்களாம் பொலிட்டிக்கலாக தங்கள் எம்எல்ஏ எம்பி ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் அரசியல் நடத்துகிறார்களா, இல்லை உண்மையாகவே திரு திருமாவளவனோ திரு கம்யூனிஸ்ட் தலைவர்களோ எந்த நோக்கத்திற்காக அவங்க லேக்கம் ஆரம்பித்திருக்கிறார்களோ அதில் செயல்படுறாங்களாங்கிறத தெரியணும். எல்லாத்தையும் மீறி பொதுமக்கள் அவதிப்படுற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும், அவங்க அதுக்கு ஆதரவாகலாம் இருக்காங்க. என்கிட்ட கூட இப்போ வந்து சொன்னாங்க சில நிருபர்கள்லாம், மாநில அரசை தான் தாக்கி பேசுகிற, மத்திய அரசை தாக்கலன்ட்டு. எந்த அரசாங்கம் தவறு செய்தாலும் அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்வது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கடமை. நான் 4 ஆண்டுகளாக அதான் சொல்லிட்டு வரேன். இப்போ பெட்ரோல் டீசல் வலி உயர்வுலாம் விலை உயர்வு, அது மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுலாம் மக்களை பாதிக்குது, மத்திய அரசாங்கம் அதை குறைக்கணும் திரும்ப பெறணும்னு தான் சொல்லிட்டு வரோம். இப்போ திமுக அரசையும் அதான் சொல்லிட்டு வரோம். இதில் வந்து யாருக்கும் பயந்து நம்ம ஒருத்தரை தாக்குறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து பூத கண்ணாடி வச்சு அவங்க மனநிலை தான் அப்படி பார்க்குதே தவிர நான் அப்படி இல்லை. மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாலின் என்ன பர்சனலாக ஒன்றும் அவர் ஒன்றும் நம்மளுக்கு எதிரியோ ஒன்றும் கிடையாது. திமுக தீய சக்தி, அதை எதிர்த்து போராட வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கடமை, அதை நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எந்த கட்சியுமே நாங்கள் திமுக அளவுக்கு சாட வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது தான். அது காங்கிரஸ் கட்சியாக இருந்துக்கிட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாங்கள் ஒரே சமநிலையில் தான் பார்க்குறாங்க தேசிய கட்சிகள். ஆனால் திமுக தானே ஆட்சியில் இருக்குது, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எதையெல்லாம் அவர் செய்கிறேன்னு சொன்னாரோ, எதையெல்லாம் செய்து மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தருகிறேன் என்று வாக்குறுதிகள் சொன்னாரோ அதுக்கு எதிர்மறையாக நடந்துகிட்டு இருக்கு திமுக, அதுதான் உண்மை. அதனால் அவங்க எடுத்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அதாவது ஆளுநருங்கிற பதவி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடி போல நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவர் வழி வந்தவர்கள் நாங்கள்,
அது திமுக எதுக்குங்கிறதுக்காக நாங்கள் திமுக எதிர்ப்பாக அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை குறிப்பாக இப்போ மேகதாது அணையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இதுபோல் சட்டசமன்றத்தில் நிறைவேற்ற ஒரு பிரச்சனையை, மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றுகின்ற ஒரு பிரச்சனையை ஆளுநர் அதை வந்து அவர் ஜனாதிபதிக்கு உடனடியாக அனுப்ப வேண்டியது அவருடைய கடமைன்னு நான் நினைக்கிறோம். அதனால் திமுக வெளிநடப்பு செய்யும், அப்புறம் போய் கவர்னர்கிட்ட போய் பார்ப்பாங்க, அதை வச்சு சொல்லலை. கவர்னர் ஒரு மாநிலத்துக்கு தேவையானவற்றை மத்திய அரசாங்கத்தில் பெற்றுத்தருவதற்கான செயலில் செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. திமுக அன்றைக்கு கலந்து கொள்ளாதது தவறு இல்லை என்று தான் நினைக்கிறேன். அதிமுகவுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக பல்வேறு விஷயங்கள் நடக்குது, எதிர்கட்சியாக இருக்காங்க, செயல்படணும்னு செயல்படுறாங்க. அதை தாண்டி அவங்க ஏதோ ஆக்கப்பூர்வமாக செய்கிறதா எங்களுக்கு தெரில. ஏன்னா தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க பயந்து போயிருக்காங்கங்கிறது தெரியுது, அதுதான் உண்மை. இதில் ஒன்று நான் வந்து அவர்களை நம்ம பங்காளிகளை ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, ஏன்னா அவங்க தோற்று போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன்னா அதுக்காக அவங்களோட நட்பு கரண்டுறதுல நம்ம எதிரி திமுக அதை ஏற்றுப்போம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு முழுமூச்சாக ஈடுபடணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். அதை நாங்கள் செய்யணும். திமுக அண்ணாமலை அவர்கள் சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து அதே மாதிரிலாம் நாங்கள் தான் முன்னணி எதிர்கட்சி அப்படின்னு காமிக்கிற மாதிரி மனநிலை இல்லை. நாங்கள் உண்மையான எதிர்கட்சியாக, திமுகவுக்கு எதிர்கட்சியாக, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளில் திமுக தவறு செய்கிற போதும் அவர்கள் முறைகேடுகளில் அவருக்கு பிறகு குற்றச்சாட்டு வரும்போது நாங்கள் எடுத்து போராடுவோம். நாங்கள் தான் முதல் எதிரி, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு அந்த சில டிவிலெலாம் டிபேட் வைக்கிறதுக்காக நாங்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்பலை. மக்களுக்கு தெரியும் யார் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுறாங்கங்கிறத, அதை நாங்கள் சரியாக செய்வோம். நாங்கள் நிச்சயம் அதை தொடர்ந்து செய்வோம். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் ஆளுங்கிற கட்சியாக இருக்கட்டும், இல்லை பிற கட்சிகளை பற்றி தேவையில்லாமல் நாங்கள் எதிர்கட்சிங்கிறதுக்காக பேசணுங்கிற நிலைப்பாடு நாங்கள் நீங்கள் கிடையாது. உண்மையாக அவர்கள் மீது குற்றம் இருக்கும்போது துணிந்து நாங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைப்போம், அதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடன் நாங்கள் போராடுவோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இலக்கை நிர்ணயித்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு 25 சீட்டாக தமிழகத்தில் பெற்றார் என்ற இலக்கை நிர்ணயித்து தொடர்ந்து கலாநாயகர் கலாநாயகத்தில் ஈடுபட்டு வராங்க, இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அவங்க சக்தி இருக்கணும். இல்லை, அவங்க மத்தியில் ஆள்ற கட்சி, ஏற்கனவே அவங்க தான் இப்போ 2 டைம் ஆட்சியில் இருக்காங்க. மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க இலக்கை நிர்ணயித்து செய்வாங்க. அதுமாதிரி காங்கிரஸும் அதேமாதிரி ஈடுபடுவாங்க தேசிய கட்சிகள். அதனால் அவங்க ஒரு இலக்கை நிர்ணயித்து அவங்க செய்கிறத, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லைங்கிறத மக்கள் தானே முடிவு பண்ணணும். தமிழகத்துலேயும் தான் சொல்கிறேன், நம்ம போய் நம்ம ஒன்றும் அதுக்கு ஒன்றும் அதை வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட ஒன்றும் அது தராசு இல்லை. அதுக்கான வேலையும் நம்ம வேலை கிடையாது, அது மக்களுடைய வேலை. அது ஆதரிப்பதும் ஆதரிக்காமல் இருப்பதும் அரசாங்கம் காவல்துறை எந்த அளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். இதுக்கு உடனே நம்ம எதிர்கட்சிங்கிறதுக்காக அதுக்காக திமுக ஆட்சியை குறை சொல்லணும்னா காவல்துறை குறை சொல்லணும்னு நினைக்கல. இன்னுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லாமல் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் அரசாங்கமும் சரி காவல்துறையும் அதை சிறப்பாக கையாளணும். இப்போ இன்னைக்கு கோவை மண்டல ஜோன் ஆய்வறிக்க சமர்ப்பிச்சிருக்காங்க, இப்போ அடுத்த கட்டமாக இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண என்ன மாதிரிலாம் பண்ண போகிறோம்? இன்னும் அதிமுக நிறைய அதிருப்தியாளர் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் அதே மாதிரி என்றைக்குமே நான் பண்ணதில்லை. இது வரைக்கும் யாரையும் நாங்கள், அதாவது நான் ஒரு இதாக சொல்லலை, அகம்பாவத்திலே அதில் விருப்பப்பட்டு நம்மளோடு வரணும், அப்போ தான் நம்ம ஒரு இயக்கம் நடத்துவது சரியாக இருக்கும். என்னோட இருக்கிறவங்களும் சரி, எங்கள் தொண்டர்களும் சரி, 4.5 ஆண்டுகளாக எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள்களுக்காக போராடுறவங்க தான் இருக்காங்க. எங்கள் இயக்கத்தில் நல்லவர்கள் வந்து சேர்ந்தால் நிச்சயம் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதில் இருந்து இருக்குது, அதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் போய் பேசி அது ஒரு நல்ல நிலைப்பாடாக நான் கருதலை தரப்பு. அதிமுக யார் அண்ணன் ஜெயக்குமாரா?
அவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரம் என் நேரம் தான் பேசிட்டு இருக்கணும். அது அரசியலில் இருக்கணுங்கிறதோ வேணான்னு முடிவெடுக்கிறது அந்தந்த இண்டிவிஜுவலுடைய விருப்பம். அது அதில் போய் இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, அது வந்து தவறு. முதல்ல அண்ணனுக்கு இப்படி தான் தேவையில்லாமல் ஒரு அரசியல்வாதி 30 வருஷமாக இருக்கேங்கிறாரு, பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தார், தேவையில்லாமல் கோபப்பட்டு அன்றைக்கி குண்டா தட்டி அன்றைக்கி உள்ளார் போயிட்டு வந்தார். இன்னும் அவர் அதை விட்டுட்டு இன்னும் ஏதோ வாய் இருக்குது, நீங்கள் மைக்கு கொண்டு போகிறீங்கன்னு பேசுறது வந்து தலைப்புரட்ட மாதிரி பேசுறது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரிலாம் அரசியல் இயக்கங்கள் இது மாதிரிலாம் சண்டை போடுறது வந்து நாகரிகமாக தெரியல. அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதில் போராடலாம். அதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறதுலாம் ஒரு காட்டுப்பிராட்டித்தனமாக நினைக்கிறேன். அன்றைக்கி அதான் சொன்னேன், திமுக ஒரு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருங்காலத்தில் திமுக இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு பயங்கரமான தோல்வியை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். எந்த குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நம்ம பங்காளிகள் ஆட்சி மேலே சொன்னாங்களோ அதிலெல்லாம் அதையெல்லாம் தாண்டி விலைவாசி உயர்வு மாதிரி எல்லாம் பர்சன்டேஜெலாம் உயர்ந்து அன்றைக்கி எதாவது சொன்னேன், கரப்ஷன் ஸ்கொயரு, கமிஷன் ஸ்கொயரு, நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் போடலை கமிஷன் ஸ்கொயரு, அது மாதிரி அவர் சொன்னதே எல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயராக ஆகிட்டுருக்கு. ஸ்கொயர்னால் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அதனால் பல்வேறு என்ன சொல்கிற சர்ச்சைகள் எல்லாமே உருவாகிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த ஆட்சி மேலே உள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. வருங்காலத்தில் இது பெரிய ஒரு தோல்வியை இவர்கள் சந்திப்பார்கள். ஏன்னா பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால, மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறதுனால பெரிய ஒரு தோல்வியை திமுக சந்திக்கும் என்பது தான் உண்மை. இல்லை இல்லைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரலில் அந்த ஒரு சுகேஷ் சந்திரா அந்த நபரை சம்மந்தப்படுத்தி என்ன டெல்லி காவல்துறை கைது பண்ணாங்க. அதை தொடர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அமலாக்கத்துறையில் ஒரு எஃப்ஐஆர் இது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அது சம்மந்தமாக 2020 டிசம்பரில் நான் போய் ஒரு நாள் முன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா 11 மணி நேரம் அது மாதிரி 12 மணி நேரம் இருந்து, அதனால் அது நிறைய க்வெஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும், எழுதணும், நம்மளே உட்காந்து எழுதணும், அதனால தான் டைம் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக நடத்துவாங்க அதெல்லாம். அதில் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் அந்த சுகேஷ் சந்திரா ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அவர் வந்து நிறையா அவர் மேலே 26-27 கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய இந்த ரன் பேக்ஸி ஓனர்ஸ் எல்லாம் சீட் பண்ணியிருக்காரு 200 கோடி அப்படிலாம் வந்திருக்குப்போ, அவர் மேலே உள்ள கேசஸ்லாம் எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் அப்படியே பெண்டிங் போட்டாங்க, ஏன்னா இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதில் ஒன்றும் விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இதனால் அப்போ டெல்லி போலீஸ் கைது பண்ணிச்சு. அதில் வந்து அவர் என்ன பற்றி புதுசாக வந்து புதுசு புதுசாக கதைகள்லாம் விட்டுருக்காரு, அதனால் அதை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அதனால் நான் போனேன். அதனால் போய் அன்றைக்கி அவர் என்னை பற்றி இப்போ செய்ய சொல்லிய பொய்களுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். அதனால் வேறு ஒன்று, அதனால தான் நான் இதில் அரசியல் இருப்பதாக தெரியவில்லைன்னு சொன்னேன். இது பயந்துக்கிட்டோம், இருந்தால் இருந்தேன்னு சொல்ல போகிறேன். அது வந்து ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அவங்க ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அதனால் என்ன கூப்பிட்ருக்காங்க. நான் 10ஆம்தேதி மீட்டிங்கில் இருந்ததுனால நான் 100 நாள் வரேன்னா, அப்புறம் 12 வர சொன்னாங்க, நான் நேராக போயிட்டு வந்தேன். மறுபடியும் அழைய தான் வாங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அது கொடுக்கணுன்னா வரணும். அதானே தவிர இதில் அரசியல் இருப்பதாக நான் கரையில்லை. அவருடைய அந்த சுகேஷ் சந்திரா மாறி மாறி பேசுகிறதுனால அவருக்கு பின்னணியில் யாரோ இருக்காங்களோன்னு சொல்லலாம், அதான் சொன்னேன். அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்கள்ட்டே சொல்லிட்டு வந்தேன். என்ன சார் இவர் சம்மந்தமே இல்லாமல், எல்லாமே பொய் தகவல், அது அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸுக்கும் தெரிஞ்சிச்சு, அவர் சொன்னது எல்லாமே பொய் தகவல். இப்போ உங்களை நீங்கள் புதிய தலைமுறைன்னு வச்சிங்களேன், உங்களை வந்து சந்தி டிவின்னு சொல்கிற மாதிரி என்னுடைய இருப்பிடத்தையே அவர் மாற்றி சொல்கிறார். என்னுடைய இருப்பிடம் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதை கூட தெரியாமல் தவறுதலெல்லாம் சொல்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறதுல என் பேரை தவிர மற்றதெல்லாம் போய், அதனால் அதெல்லாம் பதில் சொன்னேன். அது ரொம்ப நேரம் ஆனிச்சு.